அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம செல்வம் பெறுகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சுமங்கலிகள், பூரண கும்பம், மஞ்சள் குங்குமம், திருமண சூர்ணம், கோலம், சந்தனம், வாழை, மாவிலை தோரணம், வெற்றிலை, திருவிளக்கு, யானை, பசு, கண்ணாடி, உள்ளங்கை, தீபம், இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிடிச்சவையா இருக்குது. அதனால இது எதிலாவது ஒன்று நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினசரி துளசி மாடத்துக்கு விளக்கேற்றி 3 முறை வளம் பெற வேண்டும். பசுக்களுக்கு 1 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும். அப்படின் போது அவற்றுக்கு நம்ம உணவு அளிச்சுட்டு வந்தோம்னா அது ஒரு பொக்கிச மாதிரி தான். பசுக்களிடம் குபேரர் குடிகொண்டிருக்காரு. கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமமானதா இருக்கும். செல்வம் நிலைத்து நிற்க நம்ம வீடுல வெள்ளை புறாக்கள் நம்ம வளர்க்கலாம். சங்கு, நெல்லிக்காய், பசு சாணம், கோசலம், தாமரை பூக்கள், சுத்தமான ஆடைகள், இது வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வீட்டுல வைத்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. காலை எழுந்தவுடன் தன்னோட உள்ளங்கை, பசு, கோவில் கோபுரம், இறைவனோட திருவுருவப்படம் இவற்றை நம்ம பார்க்கணும். தினசரி விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றது இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது 5 முகம் கொண்ட குத்து விளக்கு. விளக்கை அமர்த்துதல், மலை ஏற்றுதல் அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து அணைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது வந்து அமங்கலமான சொல்லா இருக்கும். விளக்கை தானாகவே மலை ஏற விடக்கூடாது, ஊதியும் அமர்த்தக்கூடாது. நம்ம வந்து விளக்க மலை ஏற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது தீபத்தை எப்பயுமே கல்கண்ட கொண்டுதான் நம்ம அமர்த்த வேண்டும். வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அமங்கல சொற்கள் பேசவே கூடாது. நன்றி, வணக்கம்.